அதான் டோரா சொல்லியிருக்கால உன் வலைய யாரும் இடிக்க மாட்டாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி இடிச்சாலும் நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் மாடுங்கள்லாம் சேஃபா தான் அங்கே இருக்குது யாரும் இடிக்க மாட்டாங்க இப்போதான் நாங்கள் ரெண்டாவது ஒரு மாடு வாங்கணும் தெரியுமா எங்க வீட்டு முன்னாடி ஒரு மாடு தான் இருந்தது அம்மா இப்போ ரெண்டு மாடு வாங்கியிருக்காங்க கஷ்டப்பட்டு டேய் டோரா எதுக்கு அந்த ஜேசிபி கரண்ட் சண்டை போட்டுட்டு இருக்கா அவன் வாரம் பிடிச்சு தள்ளி விட்டான் பாவம்டா வாடா போய் தூக்கி விடலாம் இன்னும் டோரா பிடிச்சி தள்ளி விட்டானா

இருந்து வராரு என்ன என்ன யாருக்கு பிரச்சனை இருந்தது இதுக்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும் என்ன பரிவாங்கெல்லாம் நினைச்சு உங்களை கஷ்டப்படுத்துறாடா ஹல்கு என்ன பேசுறீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல உங்களை பழிவாங்கிறதுக்கு எங்களை என்ன பண்ணணும் ஏதாவது புரியற மாதிரி சொல்லுங்க நாங்களே பயத்துல இருக்கோம் நீங்க வர எக்ஸ்ட்ரா பயம் கொடுத்துறீங்களே அப்போ உங்களை பழிவாங்கிறதுக்காக எங்களை இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துறாங்களா யாரோ உங்களை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க எல்லா வாழையும் இடிச்சு போட்டுக்காங்க மாடுங்க எல்லாம் அங்க பயந்து ஓடிடுச்சு ஜேசிபி வேற இங்க நிக்கிது யாருமே இல்லாதுல அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல என்கிட்ட இருக்க மந்திர கல்லை பிடுங்குறதுக்கா என்னெல்லாம் பண்றாங்க இந்த சின்ன பசங்களை இப்படி பாடாவா படுத்துகிறீங்க உங்களை சும்மா விட மாட்டேன்டா இதெல்லாம் பண்றது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும் உண்டு இல்லை நான் ஆக்குறேண்ணான்னு பாருங்க பேசுவாங்க வீட்டில் அவளுக்கு தங்கத்தாரோம் அப்படினாலும் தங்குங்க இ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படியே லூஸ் தரமா பேசிக்கிட்ட இருக்காதீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஹல்க என்னதான் என்னடா நடக்குது ஹல்க என்னைய ஒவ்வொரு வார வச்சிட்டேன் பார்த்தியா அட அயன் வாளே எவ்ளோ தைரியமா அந்த 22 மந்திரக்கல்லையே நீயே எடுத்துிருப்ப. அப்ப நாங்கலாம் என்ன சும்மா வா ஒழுங்கா அத மந்திரக்கல்ல குடுத்துற என்கிட்ட. உனக்கு தைரியமா இருந்தா நீயே எடுத்துக்கணும். நான் எடுத்தது எதுக்குடா உனக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒழுங்கா என்கிட்ட வாங்க கட்டி காமா

அச்சோ மந்திரக்கல் இருக்கிற இடத்துல அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க இங்க பாருங்க பசங்களா உங்கள பழி வாங்கணும்னா எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது ஹல்க இங்க வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் இப்ப பாருங்க அந்த சக்தி எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அந்த பாம்பு மந்திரக்கால் மட்டும் எனக்கு போதும் யாராவது நடுவுல வந்தீங்க உண்டையில நான் கீருவேன் என் வேலை முடிஞ்சது நானே போயிருவேன் ஓவரா பேசிட்டு இருந்தா உனக்கு இந்த நிலைமை தான் பாத்துக்கோ இதுக்கப்புறம் அந்த கிரகத்துக்கே உன்னால வர முடியாது இங்கே இருந்து சாவு இந்தா வாங்கிக்கோ இங்க பாருங்க அதுக்கு என்ன ப்ளூ கலர்ல அத வருது அட என்ன பண்ணீங்க நீங்க மட்டும் சொல்லாம கொலாம போறீங்க அட நீங்க என்ன போவேன விடுடா

ஹல்கங்க பாருங்க உங்க ਮੰந்திரக்கல்ல ஒன்னு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் விட்டு விட்டு எரியுது அந்த අයன்மான் என்னோட பாம்பு ਮੰந்திரக்கல்ல எடுத்துக்கிட்டு போயிட்டான் අයன்மான் அந்த ਮੰந்திரக்கல்ல உங்களுக்கு திரும்பவும் கிடைக்காதா அதுக்கு எந்த வலியே இல்லையா என்ன அதுக்கு நான் என் கிரகத்துக்கு திரும்பி போனும் அப்பதான் என்னால திரும்பி அதை வாங்க முடியும் انا என்னால இப்ப மேலே கூட போக முடியுமான்னு தெரியலையே அந்த அளவுக்கு சக்தியை எடுத்துக்கிட்டு போயிட்டான் ஹல்க நீங்க ட்ரை பண்ணுங்கங்களால மேலே போக முடியதான்னு அப்படிதான் இன்னும் ட்ரை பண்ணுங்க